அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம குவாரண்டைன்னால நம்ம வந்து வீட்லயே உட்கார்ந்து அதிகப்படியான நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆபீஸ்ல இருந்தா கூட அந்த டீ பிரேக் அது இதுன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் உடம்பு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறதுனால சரி வீட்டுல தானே இருக்கோம் தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து வீட்டுல தானே இருக்காங்க நிறைய வேலை செய்யட்டும்னு சொல்லி நிறைய வேலையும் கொடுத்துறாங்க. ஸோ அதனால நம்ம அதிகமான நேரம் கம்ப்யூட்டர் லேப்டாப் முன்னாடியோ சேனல்ல உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரம் சேனல்ல உட்காந்து கண்டினியூஸா ஒரே போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. பட் அதுக்காக இன்னைக்கு நம்ம வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த பேக் பெயின் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப சோம்பலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து நம்மளை நம்ம எப்படி வந்து அது வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டு தேட வேண்டியது இல்லை, இல்லை காலையில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோகா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக அதிகப்படியான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேராக உட்காந்துருக்கீங்க. முதல்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன், நீங்கள் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா முதுகு நேராக வச்சு ஒர்க் பண்ணிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். அண்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் ஃபர்ஸ்ட் வந்து சேர்லேயே உட்காந்துட்டு அப்படியே ரெண்டு கைகளையும் பிரித்து மேலே கொண்டு போய் கையை கோர்த்து அப்படியே மேலே திருப்பிட்டு அப்படியே நல்லா ஒயிட்டு உள்ளிட்டு முதுக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறேன். நல்லா கையை மேலே திருப்பி கை காலோட ஒட்டி இருந்தோம், இப்படி பிரிஞ்சு வந்துடக்கூடாது. கை நல்லா காலோட ஒட்டி அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா தோட்டேன். அப்படியே மெதுவாக கையை பிரித்து கீழே கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒன்று இது வந்து பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணி கையை நல்லா மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு போய் கையை மேலே தூக்கும் போது ஒரு நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கு, மூச்சு மட்டும் ஹோல்டு பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் கையை பிரித்து கீழே கொண்டு வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணி கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து நல்லா பேக் போன்ஸ் எல்லாமே நல்லா இழுக்கப்பட்டு உங்களுக்கு பேக் போன் வந்து அதாவது நம்மளோட முதுகு தண்டை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இதுலேயே ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செவத்துல போய் கை வச்சுங்க, முதுகு நேராக வச்சுக்கணும். இப்போ அப்படியே உடம்ப வந்து நல்லா முன்னாடி முதுகு வளைச்சு தலையை மேலே தூக்கி நல்லாவே லைட்டாக உடம்ப செவத்தோட லைட்டாக வச்சு புஷ் பண்ணுங்க. அப்படியே மறுபடியும் நல்லா கையை ஊனி முதுக நேரம் பாருங்க. இன்னொரு டைம் செய்யற பாருங்க. நல்லா கையை வந்து நல்லா செவத்துல நல்லா ஊனி நல்லா உடம்ப வளைச்சு முதுக வளைச்சு உடம்ப நல்லா புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு போகணும். தலை நல்லா மேலே தூக்கி ப்ரீத் அவுட் பண்ணி கையை நல்லா முன்னாடி கொண்டு போகிறோம். அடுத்து ப்ரீத்திங் பண்ணி கையை நல்லா முன்னாடி கொண்டு வந்துடுறோம், கை ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 times பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும், பேக்குக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து நல்லா அகலமாக வச்சுக்கணும். நல்லா அதாவது நம்மளோட ஷோல்டர் லெவலில் காலை நல்லா அகலமாக வச்சுங்க. எஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மெதுவாக உங்கள் ரெண்டு கையை மேலே தூக்கி நல்லா கை காதுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா உடம்ப நல்லா நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி தலையை மேலே தூக்கின மாதிரி உடம்ப முதுக நேராக வச்சு அப்படியே முன்னாடி முடியணும். இப்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் கீழே போயிடலாம். ஸோ இந்த அளவுக்கு முன்னால் டச் பண்ண முடிஞ்சால் டச் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இவ்வளோதான் வருதுனாலும் இதோடு நிறுத்தி முதுகு நேராக வச்சு தலையை மேலே வச்சுக்கணும். தலையை நல்லா மேலே வச்சு நல்லா லைட்டாக சின்னதாக ஒரு புஷ் கொடுங்க, நல்லா ஃப்ரீயாக அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரீத்திங் பண்ணி கை காதோடு சேர்ந்து அப்படியே மேலே வந்துடுவோம். அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணி கையை கீழே இருக்கிறோம். ஸோ இந்த டைம் செஞ்சு காட்டுற பாருங்கள், கால் நல்லா அகலமாக வச்சுருக்கிறோம், ப்ரீத்திங் பண்ணி கையை நல்லா மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் ப்ரீத் அவுட் பண்ணி மறுபடியும் ப்ரீத்திங் பண்ணி கையை நல்லா நீட்டி உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி அப்படியே தலையை நேராக வச்சு முதுகு நேராக வச்சு அப்படியே முன்னாடி வரும். ஒரு 5 count 10 count உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு மெதுவாக ப்ரீத்திங் பண்ணி அப்படியே மேலே வந்துடும். எஸ் இந்த மாதிரி ஒரு 5 times பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால உடம்புக்கு மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால
வாக்கிங் பண்ணும். வாக்கிங் ஒரு சின்ன சிம்பிள் ஒரு எக்ஸசைஸ் மூலமாகவே பண்ணலாம். கால் பார்த்துங்க, கால் வந்துட்டு இப்போ நம்ம நேராக வச்சுருக்கோம். நம்ம முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கால் வந்து பேரலாக தான் இருக்கணும். நீங்கள் எப்போ நின்னாலும் சரி கால் வந்து வி ஷேப்பில் இருக்கக்கூடாது, பேரலாக இருக்கணும். நீங்கள் பக்கத்தில் வச்சாலும் சரி, இல்லை அகலமாக வச்சாலும் சரி, இல்லை ரொம்ப அகலமாக வச்சாலும் சரி, எப்பவுமே கால் வந்து பேரலாக நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் காலை பேரலாக வச்சு நின்று நடந்து பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு பேக் பெயினில் ஒரு 90% பிரச்சனை வந்து சரியாயிடும். ஸோ இப்போ நம்ம நேராக வச்சுட்டு இப்போ உங்களோட குதிங்காலை நல்லா மேலே தூக்கிக்கணும். உங்களோட பாத விரல் இருக்கு இல்லைங்களா, டோஸ்ல அப்படியே வாக் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வாக் பண்ணும். பாருங்க நான் பின்னாடி நடந்து காட்டுறேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரீயா நடக்கணும். உடம்ப ஸ்டிஃபா வச்சுக்க கூடாது. முக்கியமான விஷயம், உடம்பு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். கால் விரல மேல தூக்கி நல்லா கால் விரல்கள்ல ஸ்ட்ரெச் பண்ணி நடக்கணும். உடம்பு ரிலாக்ஸ்டா இருக்கணும். உடம்பு முதுகு நேரா இருக்கணும். நல்லா கால் இங்க பாதத்துல மட்டும்தான் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நடங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குதிங்காலை கீழே ஊனிக்கணும். குதிங்காலை கீழே ஊனிட்டு பாத விரலை மேலே தூக்கி நடக்கணும். இதுக்கு அப்படி தான் முதுகு நேராக வச்சு நடக்கணும். கண்டிப்பாக முதுகு வளைஞ்சிடக்கூடாது, உடம்பு ஸ்டிஃபாக வச்சிடக்கூடாது, உடம்பு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். குதிங்கால்களில் வாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு வாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாதவரல், அப்புறம் குதிங்கால் நடந்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் கால் பாதத்தோட சைடு இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை நம்ம கீழே வச்சு ஊனி நடக்கணும். அதிகப்படியான ப்ரெஷர் இந்த சைடில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து காலை வந்து இப்படி சைடில் வச்சு லைட்டாக நடக்கணும். அதே ரூல்ஸ் தான். கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணக்கூடாது, உடம்பு ரிலாக்ஸாக இருக்கணும். கால் பாதங்கள் மட்டும்தான் லைட்டாக இந்த மாதிரி சைடில் வளைச்சு பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு அடுத்து கால் பாதத்தை உள்பக்கமாக வச்சுக்கணும். அதாவது கால் பாதங்களை இப்படி உள் சைடில் வச்சு லைட்டாக முட்டியை பெண்ட் பண்ணி கூட நீங்கள் நடக்கலாம். இதுக்கும் உடம்ப ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது, கை இப்படி இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். உடம்பெல்லாம் நேராக இருக்கணும், ஃப்ரீயாக வச்சு அப்படியே நடந்தீங்கன்னா போகும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ். ஸோ அவ்வளோ தானே ப்ராக்டிஸு, ரொம்ப சிம்பிளாக இருக்குதா இல்லைங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1 hour ஒன்ஸோ இல்லை 2 hours ஒன்ஸோ உங்களுக்கு வந்து இடையில இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போகுதுங்க, ஒரு 5 minutes கூட ஆகாது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி டைம் எடுத்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் உட்காரதுனால வரக்கூடிய பாதிப்பு இருக்காது. இதை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க பண்ணலாம். அந்த குழந்தைங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போருந்தே ரொம்ப உட்காந்து அவங்களுக்கு வந்து முதுகு பெண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்க 8 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸ் டைமில் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதிகமாக நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சிகளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இது நம்ம ஒர்க்குக்கு நடுவிலே பண்ணிக்கலாம். மேட் தேவையில்லை, கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 1 hour ஒன்ஸ் ஆர் 2 hours ஒன்ஸ் ஆர் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு டைம் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முதுகு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கை கால் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிறதெல்லாம் நம்மளால் வந்து குறைச்சிக்க முடியும். கொஞ்சம் அப்படியே மூமெண்ட்லேயே இருக்கும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்பு ஃபுல்லாக மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கால் நரம்பு இழுத்து பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. கால் விருத்து போகிறது, அதாவது கால் வந்து விருத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கால் நரம்புலாம் பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த பயிற்சியிலேயே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சி தான். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், இதில் எவ்வளோ பேர் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான், நம்ம இந்த மாதிரியான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் பண்ணி பலன் பெறட்டும். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.